அமெரிக்காவில் மருத்துவம் படிக்க அற்புத வாய்ப்பு. மிக குறைந்த கல்வி கட்டணம், 90% வங்கி கடன் உண்டு. நீட் நுழைவு தேர்வு கிடையாது. கடைசி தேதி செப்டம்பர் 8. தொடர்புக்கு 9789816531, 9884546142. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2739. நோக்கியா செல்போன்களை தயாரிக்கும் HMD குளோபல் என்னும் பின்லாந்து நிறுவனம் நோக்கியா டெக்னாலஜிஸ், கூகுள், குவால்காம் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து 1750 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை பெற்றுள்ளது. இந்த முதலீட்டில் பெறும் தொகையை இந்தியாவில் குறைந்த விலை 4G மற்றும் 5G செல்போன்களை தயாரிக்க முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவை நோக்கியாவின் ஏற்றுமதி மையமாக மாற்ற HMD திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் புளோரியன் சேச்சே தெரிவித்துள்ளார். செல்போன் பேட்டரிகள் இருசக்கர மற்றும் 3 சக்கர மின்சார வாகன பேட்டரிகளை தயாரிக்கும் ATL என்று அழைக்கப்படும் ஜப்பானின் அம்பரட்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை அமைக்க ஹரியானாவின் குருகிராம் பகுதியில் 180 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளது. குருகிராமில் உள்ள சோனா தொழிற்பேட்டையில் ஏக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் என்ற கணக்கில் 550 கோடி ரூபாய் கொடுத்து நிலத்தை வாங்கியுள்ளது. வரும் சில ஆண்டுகளில் 7000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்போவதாக ATL அறிவித்துள்ளது. ஏற்கனவே சீனாவில் 2 உற்பத்தி ஆலைகளை ATL வைத்துள்ளது. பிரபல பாலிவுட் இயக்குநர் மகேஷ் பட்டின் மகள் ஆலியா பட் நடிப்பில் August 28 டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வெளிவர இருக்கும் சடாக்2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. போலி சாமியார் மற்றும் அவரை சுற்றி நடக்கும் கதைக்களத்தை கொண்டுள்ள இத்திரைப்படத்திற்கு தடை விதிக்குமாறு விஸ்வ ஹிந்து பரிஷத் கோரிக்கை விடுத்துள்ளது. ட்ரெய்லர் வெளியாகி யூடியூபில் இதுவரை 1.8 கோடி பேருக்கு மேல் பார்த்துள்ள நிலையில் 56 லட்சத்திற்கும் மேல் டிஸ்லைக் செய்துள்ளனர். வெறும் 3,12,000 பேர் மட்டுமே லைக் கொடுத்துள்ளனர். நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்திற்கு காரணம் பாலிவுட்டில் ஆதிக்கம் செலுத்தி வரும் கரண் ஜோஹர், மகேஷ் பட் உள்ளிட்டோர்தான் என்று சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் ஆலியா பட், சஞ்சய் தத் போன்ற பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படத்தின் ட்ரெய்லர் எப்பொழுதும் இல்லாத அளவில் டிஸ்லைக் வாங்கியுள்ளது திரைத்துறையில் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. புத்தகம் போல வடிவமைக்கப்பட்டுள்ள இரட்டை திரை ஸ்மார்ட் போனை மைக்ரோசாப்ட் அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் ஒரு பக்கத்தில் இருக்கும் திரையை பார்த்துக்கொண்டு மறுபக்கத்தில் நோட்ஸ் எழுத, சாட் அல்லது குறுஞ்செய்தி அனுப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது. September 10 அமெரிக்காவில் மட்டும் சர்ஃபேஸ் டுவோ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் போன் கிடைக்கும் என்று மைக்ரோசாப்ட் தெரிவித்துள்ளது. 1,05,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் போனில் 5G வசதி இல்லை. உலகின் மற்ற இடங்களில் எப்பொழுது கிடைக்கும் என்ற தகவலை மைக்ரோசாப்ட் வெளியிடவில்லை. இந்தியாவை போன்று அமெரிக்காவிலும் டிக்டாக் உட்பட சீன செயலிகளுக்கு தடை விதிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் டிக்டாக்கின் அமெரிக்க கிளையை வாங்க மைக்ரோசாப்ட் முயற்சி செய்து வருகின்றது. டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸ் தலைமையிடத்தை சீனாவிலிருந்து பிரிட்டனுக்கு மாற்ற முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே டிக்டாக்கின் இந்திய கிளையை வாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் முகேஷ் அம்பானியை டிக்டாக் கேட்டுக் கொண்டுள்ளதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா போன்று அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் டிக்டாக்கிற்கு தடை விதித்தால் பெரும் நஷ்டத்தை டிக்டாக் சந்திக்க நேரும் என்பதால் அதன் தலைவர் கெவின் மேயர்ஸ் இந்த நாடுகளின் டிக்டாக் செயல்பாடுகளை அந்தந்த நாட்டின் நிறுவனங்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். சுயசார்பு பொருளாதார சித்தாந்தத்தின் அடிப்படையில் வரும் பண்டிகை நாட்களில் சீன பொருட்களை முழுவதுமாக புறக்கணித்து உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விற்பனையை அதிகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையில் குறைந்த விலையில் தரமில்லாமல் கிடைக்கும் சீன பட்டாசுகளுக்கு தடை விதிக்க மத்திய வர்த்தக அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆண்டிற்கு 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்தியாவில் பட்டாசு விற்பனை நடைபெறுகின்றது. அதில் 5,000 கோடி ரூபாய் அளவிற்கு சீன பட்டாசுகள் பங்கு வகிக்கின்றன. இந்தியாவில் 80 லட்சம் பேர் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். ஃப்ரீஸ்டைல் ஃபிளேர் என்ற புதிய காரை ஃபோர்ட் அறிமுகம் செய்துள்ளது. பெட்ரோல் ரகத்திற்கு 7,69,000 ரூபாயும் டீசல் ரகத்திற்கு 8,79,000 ரூபாயும் விலை நிர்ணயம் செய்துள்ளது. 7-இன்ச் டச் ஸ்கிரீன், 6 ஏர்பேக், செயற்கைக்கோள் நாவிகேஷன், தானியங்கி ஹெட்லாம்ப், தானியங்கி வைப்பர், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, தானியங்கி ஏர் கண்டிஷன் உள்ளிட்ட வசதிகள் ஃப்ரீஸ்டைல் ஃபிளேரில் உள்ளன. புதிய பாதுகாப்பு அம்சமாக ARP எனப்படும் ஆக்டிவ் ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன் என்னும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதிவேகத்தில் சென்று வண்டி தலைகீழாக உருளும் அபாயம் ஏற்படும் என்று வண்டியில் பொருத்தப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு கருவி கணித்தால்
தேவைப்படும் சக்கரங்களுக்கு பிரேக்கை கொடுக்கும். 4000 ஊழியர்களில் 35% பெண்களாக கொண்டுள்ள ஜொமாட்டோ பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாதவிடாய் விடுப்பு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. ஆண்டிற்கு 10 நாட்கள் வரை ஊதியத்துடன் இந்த விடுப்பை எடுக்க ஊழியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜொமாட்டோ தலைவர் தீபேந்தர் கோயல், மாதவிடாய் காரணத்தை சொல்லி விடுப்பு எடுக்க அவமானப்பட ஏதுமில்லை, இது வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்று தெரிவித்துள்ளார். 1992 முதலே பீகார் மாநிலத்தில் மாதவிடாய் விடுப்பு அமலில் உள்ளது. இந்தோனேஷியா, ஜப்பான், சவுத் கொரியா, தைவான் மற்றும் ஜாம்பியா ஆகிய நாடுகளில் மாதவிடாய் விடுப்பு உள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு: ஒரு US டாலர் $74.84 ஒரு British pound $97.92 ஒரு யூரோ €88.55 உள்ளன. இன்றைய நிலவரப்படி விலையில் மாற்றமின்றி பெட்ரோல் 1 லிட்டர் ₹83.63, டீசல் 1 லிட்டர் ₹78.86 விற்பனையாகிறது. தங்கம் சவரனுக்கு ₹224 குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் ₹5076 ஒரு சவரன் ₹40,608 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ₹1.10 அதிகரித்து 1 கிராம் ₹76.40 ஒரு கிலோ 76,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.